இப்போ அண்ணாமலை இருக்கிறாரு, அவருக்கு பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவருக்கு லக்னத்தில் இருந்து பார்க்கும் பொழுது சூரிய பகவான் 10 வீட்டில் இருக்கிறார். ராசி அதிபதி வீட்டில் உட்காந்தாலும் வலிமை அதிகமாக பெறும், 39 சீட்டு அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். எடப்பாடி பழனிசாமி அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஜாதகத்திலையும் 10 சூரிய பகவான் இருக்கிறார். ரெண்டு பேருக்குமே 10 இருக்காங்க, 10 இருக்கிறாங்க. இந்த வாட்டி கண்டிப்பாக திரு அண்ணாமலை அவர்களுடைய தலைமையில் 3-4 எம்பி கண்டிப்பாக பிஜேபிக்கு உண்டு. அவங்க எந்த மந்திரம் பண்ணுறாங்களோ, மாயம் பண்ணுறாங்களோ, இந்த பிரச்சனையை உருவாக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் சந்திரன் 12 வீட்டில் இருக்கிறார், இதுவும் சகடதோஷம். இந்த சங்கடங்கள் வரும் ரெண்டு பேருக்குமே. சங்கடம் இல்லாமல் இவங்க ரெண்டு பேரும் வாழவே முடியாது. சீமானம் பேசிக்கிட்டே இருக்கார் மேடை, அவருக்கு அந்த மாதிரியான வாய்ப்பு ஏதாவது இருக்கா, நீங்கள் அதை கணிச்சிருக்கீங்களா? அவருக்கு அவர் ஜாதக நீதியாக பார்த்தீங்கன்னா அவருடைய கருத்துக்கள் சிறப்பாக இருக்குது, எண்ணங்கள் சிறப்பாக இருக்குது. ஜாதக நீதியாக பார்த்தீங்கன்னா, நாதஸ் மீனியர்களுக்கு வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் முக்கியமான தலைவரோட ஜாதகம் எப்படி இருக்குது, அந்த ஜாதகத்தை பேஸ் பண்ணி மக்களவைத் தேர்தலில் அவங்க எப்படி வெற்றி பெற போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஐயா ஜோதிர் திலகம் அவர்கள் கேவி பாலச்சந்தர் சார்கிட்ட கேட்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். கலைஞர் ஐயாவை பொறுத்த வரைக்கும் 98 வரைக்கும் வாழ்ந்தார், ஆனால் அவரோட மகன் வந்து ஆட்சியை பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸ்டாலின் அந்த ஜாதகத்தில் அமைப்பே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், ஆனால் இப்போ அவர் முதல்வராக இருக்கார். ஸ்டாலின் ஏன் முதலமைச்சர் ஆக மாட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் மைனஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் இருக்கும்போது எதிர்கட்சிகள் அப்படி தான் சொல்லுவாங்க. இப்போ ஒருத்தனை ஜெயிக்கணும் அப்படின்னா நீ உன்னால் முடியாது முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் அவனுக்கே வந்து ஒரு விரக்தி ஏற்பட்டுடும் ஒரு மனிதனுக்கு. அந்த மாதிரி அவர் ஸ்டாலின் ஐயாவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இவங்க சொல்ல சொல்ல அப்படி மங்கிடுவார் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க. உண்மை என்னன்னு கேட்டால், லக்னத்துக்கு 5 வீட்டில் புதனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறதுனாலையும், 6 வீட்டில் குரு பகவான் இருக்கிறதுனாலையும், சுக்கரனோட சேர்ந்து இருக்கிறதுனாலையும் கண்டிப்பாக முதலமைச்சர் ஆவார் அப்படிங்கிறது திண்ணமான ஒரு உண்மை. முதலமைச்சர் ஆயிட்டார். ஆமாம், ஆயிட்டார். அதனால் அவங்க ஒருத்தர் சொல்கிறத சொல்ல தான் செய்வாங்க. செவ்வாயும் சூரியனும் மேற் சொன்ன இடங்களில் 5, 6, 9, 10, 11 இருந்தால் கண்டிப்பாக அவங்க ஆட்சி ஆள்வாங்க, ஒரு கட்சியும் நடத்துவாங்க, இல்லைனாலும் அரசு துறையில் உயர் பதவியில் கண்டிப்பாக வகிப்பாங்க. அதிகாரத்துவம்ன்றது அவங்களோட அந்த அமைப்புலேயே இருக்குது. அந்த அமைப்புலேயே இருக்கும், அந்த அமைப்பில் அந்த இருந்தால் தான் அவங்க வந்து அந்த மாதிரி நடக்க முடியும். அரசியலில் ஈடுபடணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் செவ்வாயோ சூரியனோ இந்த ரெண்டு கிரகங்கள் ஆளுமை கண்டிப்பாக தேவை. அதே மாதிரி ஸ்டாலின் ஐயாவுக்கு வந்துன்னு பார்க்கும்போது உங்களுக்கு ரெண்டு கூடிய குரு பகவான் 6 வீட்டில் இருக்கார், தனக்கு 5 இருக்கிறார். அதனால் அவருடைய பார்வைன்னு பார்த்தீங்கன்னா 2 வீட்டையே பார்க்குறார். பாகிஸ்தானத்தையே பார்க்கும் பொழுது அவருக்கு அந்த வாய்ப்பு வந்து மிக உறுதியாக ஏற்படும் அப்படின்னு நம்ம உறுதியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்பயுமே கூட அவர் ஸ்டாலின் ஐயாவுடைய ஜாதக நீதியாக தான் அவருக்கு வந்து 25 தொகுதி அவங்க கூட்டணி பார்லமெண்ட்டில் அவர் தலைமையில் தான் அவங்க 25 தொகுதி ஜெயிப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல வரோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் 25-30 ஜெயிப்பாங்கன்னு அவர் தலைமை. அப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அவருடைய லக்னத்துக்கு 12 வீட்டையும் சொல்லி குரு பகவான் பார்க்குறார். அதே மாதிரி 5 இடம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது லக்னத்துக்கு 10 வீட்டையும் குரு பகவான் பார்க்குறார். அப்போ கண்டிப்பாக இப்போயும் அங்கே தான் இருக்கிறார். அப்போ கண்டிப்பாக அந்த 25-30 தொகுதி ஜெயிப்பதற்கான வாய்ப்பு அவர் தலைமையில் உண்டு. ஏன் வந்து இவருக்கு வந்து 25-30 தொகுதின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அண்ணாமலை இருக்கிறாரு, அவருக்கு பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவருக்கு லக்னத்தில் இருந்து பார்க்கும் பொழுது சூரிய பகவான் 10 வீட்டில் இருக்கிறார். ஓகே, ஆனால் அவருக்கும் முக்கியமான இடத்துல தான் இருக்கார். 10 தான் இருக்கிறார், ஏன்னா இவர் ஏற்கனவே அரசு துறையில் இருந்தவர் தானே. ஆமாம், இப்போ 10 இருந்தால் தானே அரசு துறை கிடைக்கும். அந்த மாதிரி செவ்வாய் 3 வீட்டில் இருக்கிறார். இந்த ரெண்டு கிரகங்கள் வந்து நேரடி பார்வை சந்திப்போ அல்லது வந்து இணையாக ஒரே ராசி அதிபதி வீட்டில் உட்காந்தாலும் வலிமை அதிகமாக பெறும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அதே மாதிரி அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஜாதகத்திலையும் 10 சூரிய பகவான் இருக்கிறார். ரெண்டு பேருக்குமே 10 இருக்காங்க, 10 இருக்கிறாங்க. அப்போ வந்து என்னன்னு கேட்டால், இந்த எலெக்ஷன் அப்போ தப்பு கொடுக்கக்கூடிய இடத்துல ரெண்டு பேருமே இருக்கிறாங்க. இப்போ ஸ்டாலின் ஐயாவுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே டப்பு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இதனுடைய சூரியனுடைய பலத்தில் தான்.
ஆனா பத்தாம் பொருத்தமா ரெண்டு பேருக்குமே பத்துல இருக்காரு. ஆனா ரெண்டு பேருமே மோதி இருக்கு, மோதிக்கிறாங்களே, ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் குறை சொல்லிக்கிறாங்க, கூட்டணி சேராம இருக்காங்களே. இல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா, யார் தலைமை ஆக இருப்பது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எண்ணம். ஏன்னா பத்துல சூரிய பகவான் இருக்கிறப்ப நானே வந்து தலைமையா இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வந்துடும். இப்ப நம்ம உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஐயா ஓபிஎஸும் எடப்பாடி பழனிசாமி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கும்போது எப்படி வந்து இவர் தலைமைக்கு தனியாக வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பத்தாம் இடத்து சூரியன் எடப்பாடியை வந்து தலைமைக்கு கொண்டாடுறார். ஓகே, ஆளுமை எங்கேயோ இருந்தவரை டப்புன்னு தூக்கிட்டு வந்து மேலே உட்கார வச்சு, ஆளுமை ஆளுமை அதான் ஆளுமை அப்படின்னு சொல்லி சொன்னால், மற்றவங்களும் நம்ம கீழே தள்ள முடியும், வச்சிருக்க முடியும், நிர்வாகம் செய்ய முடியுங்கிற அந்த ஆளுமை, அந்த ஆளுமை காரணமாக தான் அவர் மேலே வந்தார். ஓபிஎஸ்க்கு எப்படி இருக்கு சார், எப்படி சார் அவருடைய ஜாதகத்தை நான் பார்க்கல, அதனால தெரியாது. ஆனால் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜாதக நீதியாக நான் சொல்லும்போது இவருக்கு ஆளுமை இருக்குது, அதனால் அதுக்காக ஓபிஎஸ்ஐயை நாங்கள் வந்து குறைச்சி சொல்லலை. இவருக்கு ஆளுமை இருக்குது, பத்தாம் இடத்துல சூரிய பகவான், அவருக்கு வந்து ஒன்பதுலேயோ அல்லது வந்து ஐந்துலேயோ ஜாதகத்தில் சூரிய பகவான் இருப்பார், இல்லைன்னா அவர் வந்து முதலமைச்சராக ஆயிருக்க முடியாது. ஆனால் அந்த செவ்வாய் அந்த அதாவது அவர் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தரை தக்க வைத்து கொள்ளவில்லை. என்னுடைய அனுமானமான பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் என்கிட்ட வரீங்கன்னா உங்களை என் கூடையே வச்சுக்கணும், உங்களுக்கு டீ வேணுமா, காப்பி வேணுமா, இல்லை சாப்பாடு வேணுமா, நான் கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் நீங்கள் என் கூட இருப்பீங்க எப்பவுமே. அந்த தேவைகளை பூர்த்தி பண்ணாமல் ஆமாம், இப்போ வந்து இவ்வளோ பேத்தையும் வந்து அனுசரிக்கக்கூடிய அல்லது அவங்க தேவையை பூர்த்தி பண்ணக்கூடிய இடத்துல வந்து எடப்பாடி ஐயா இருக்கிறார். எல்லாரையும் அரவணைச்சு கொண்டு போகிறாரு, இருக்கிற கட்சிக்காரங்க எல்லாரையுமே அவங்களுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய நபர். அது எந்த தேவையாக இருந்தால் இருக்கலாம், ஒரு ஏதாவது வந்து கவுன்சில் எலெக்ஷனாக இருக்கலாம், அல்லது வந்து எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறதா இருக்கலாம், அல்லது எம்பி சீட்டு கொடுக்குறதா இருக்கலாம், இதெல்லாம் இவரால் முடியும், நம்மளை தனியாக கொண்டுக்கிட்டு போக முடியும் அப்படிங்கிறது. ஆளுமையை கொடுப்பது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் தான் அதுக்கு காரணம். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, சுக்கரனும் உச்சம் பெற்றிருக்கிறார் அவருடைய ஜாதகத்தில், எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆமாம், பத்தாம் வீட்டில் அவரும் உச்சம் பெற்றிருக்கிறார். அப்போ அந்த கலை நயம் மிக்க, யாரை எங்கே பார்த்து நவுத்துனா நமக்கு இதில் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து சிறப்பாக இருக்கும். ராஜதந்திரமுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக எடப்பாடி வருவார் அப்படின்னு. ஆமாம், ஏன்னு கேட்டிங்கன்னா, கேது லக்னத்தில் இருக்கிறார். கேதை வந்து ஞானக்காரகன் அப்படி நம்ம ஒதுக்கிவிட முடியாது. அவர் அந்த லக்னத்தில் இருக்கும்போது யாரால எங்கெங்கே நவுத்துனா, அதாவது செஸ் விளையாடுற மாதிரி தான், இந்த குதிரையை வந்து எப்படி நவுத்துனா நம்ம ஜெயிக்கலாம், மந்திரி இந்த மந்திரி எப்படி கொண்டுட்டு போனால் எதிர்ப்பு இருக்கிற தோட்டத்தை காலி பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஆளுமை சிறப்பாக இருக்கும். இதே ஆளுமை நமது பிஜேபியுடைய மாநில தலைவர் அண்ணாமலைக்கும் பொருந்தும். அவருடைய ஜாதக நீதியாக பார்க்கும் பொழுதும் சந்திரன் பன்னெண்டாம் வீட்டில் வந்து ஆட்சி பெற்றிருக்கிறார். இவரை விட ரெண்டு இடத்துல மேலே இருக்காரா, கொஞ்சம் அப்படி கூடுவார். அப்படிங்கிறதுனால தான் அவங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த முதலமைச்சர் யார் அப்படிங்கிற அந்த எண்ணம் வரும். ஆனால் வந்து கண்டிப்பாக அண்ணாமலை முதலமைச்சர் ஆவார். அதற்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரிய பகவான், பத்தில் ராகு புதன், இவங்களும் சேர்ந்து இருக்கிறாங்க. ரெண்டு பக்கமும் இந்த இது இருக்குல்ல, இப்போ எடப்பாடி பக்கமும் இருக்குது, அண்ணாமலை பக்கமும் இருக்குது, ஸ்டாலின் பக்கமும் இருக்குது. இந்த மூணு பேர் சந்திக்கிறப்போ இது எதை பேஸ் பண்ணி இந்த டாமினேஷன்ஸ் வரும் அதே மற்ற என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒவ்வொரு அரசியலில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் நான் மேற் சொன்ன மாதிரி தான், சூரியனுடைய வேகம், அதாவது பிரகாசம், சூரியன் எப்படி பிரகாசமாக இருக்கிறாரோ அந்த மாதிரி இந்த சூரிய கிரகம் பிரகாசமாக நல்ல இடத்துல உட்காந்துருந்தா, மூலா திரிகோணம் பெற்றிருந்தாலும், கேந்திரம் பெற்றிருந்தாலும், லாபஸ்தானம் பெற்றிருந்தாலும், கண்டிப்பாக அவங்க அரசியலில் பிரகாசமாக இருப்பாங்க. அடுத்த ரெண்டு முதல் சாரி அண்ணாமலை முதல்வராக வருவார் கண்டிப்பாக. வந்து அண்ணாமலைக்கு இந்த ட்ரிப் இல்லைனாலும், 26 இல்லைனாலும், 20 அடுத்தது வரக்கூடிய எலெக்ஷனில் அந்த மாதிரி கண்டிப்பாக வந்து முதலமைச்சர் ஆவார் இவர். அவங்க வந்து பிஜேபியினுடைய இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோல் அண்ணாமலையே இங்கே கண்டினியூ பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து சீட் குறையும். ஆனால் மேலே இருக்க தலைவர்கள் ஒரு சில பேர் அதிருப்தியாக இருக்காங்க, கூட இருக்கிறவங்கன்ற மாதிரி பேச்சுக்கள் இருக்குல்ல, அந்த அதிருப்தி ஏன் சம்பாதிக்கிறாங்க? இப்போ இபிஎஸ்க்குமே அந்த ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துச்சு, ஒரு சில பேரோட அதிருப்தியை சம்பாதிச்சு வச்சிருக்காரு. அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த குரு பகவான் 12 வீட்டில் இபிஎஸ்க்கு இருக்கிறார், சங்கடங்களை கொடுக்கும். இதுக்கு பேர் சகட தோஷம்னு பேர். நம்ம நண்பர்கள் பேசும்போது அதை சொல்ல மாட்டாங்க, எல்லாரும் வாழ்க வாழ்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா
நம்ம உற்சாகமா இருப்போம், யாராவது ஒருத்தர் இல்லைங்க இதில் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்ம வந்து சோர்ந்து போயிடுவோம். சோர்ந்து போகிறதுனா நம்ம அவனை கவனிக்க மாட்டோம். அதனால் எல்லாரும் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி இந்த பிரச்சனையை உருவாக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் சந்திரன் 12 வீட்டில் இருக்கிறார். இதுவும் சகட தோஷம். இந்த சங்கடங்கள் வரும் ரெண்டு பேருக்குமே. சங்கடம் இல்லாமல் இவங்க ரெண்டு பேரும் வாழவே முடியாது. ஒன்று வந்து அரசியலில் வரும், இல்லை குடும்பத்தில் வரும். அந்த மாதிரி வரும் பொழுது நம்ம வந்து அதுக்குண்டான கடவுள் வழிபாடு பண்ணோம்னா சரியாக போயிடும். இப்போ எங்கிட்ட வந்தாங்கன்னா இந்த கடவுளை கும்பிட்டு இந்த பிரச்சனையும் வாழ்நாள் முழுக்க வராது. அந்த மாதிரி நான் எவ்வளவோ பேத்துக்கு அதை செஞ்சு கொடுத்துருக்குறேன். இந்த கடவுளை தான் நீங்கள் வழிபாடு பண்ணணும். இந்த கடவுளை வழிபாடு பண்ணீங்கன்னா இந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும், அந்த சங்கடமே இருக்காது, அவ்வளோதான். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் நீதியாக பார்க்கும்பொழுது ரெண்டு பேத்துக்குமே அந்த வாய்ப்பு இருக்குது. அப்படியே வந்து எதிர்காலத்தில் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலுமே கூட அண்ணாமலைக்கு இந்தாண்டை இவர் டப்பு கொடுப்பார் பழனிசாமி அவர்கள். இப்போ ரெண்டு பேருமே ஈக்குவலாக இதுவில் இருக்காங்க. தனிச்சு போட்டிட்டாலே விஷயம் இருக்கும், சேர்ந்து போட்டிட்டா இன்னும் வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து போட்டிட்டாங்கன்னா தமிழ்நாட்டில் 39 சீட்டு அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2024 தேர்தலில் 39 பாஜக அடிக்கிறதுக்கான வாய்ப்பு. அவர் அண்ணாமலை அவர்களும் எடப்பாடி அவர்களும் சேர்ந்து போட்டிட்டாங்கன்னா 39 சீட்டு இந்த கூட்டணி ஜெயிக்கும். இவங்க தனித்து போட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஸ்டாலின் ஐயாவுடைய ஜாதகம் வந்து மிக வலுவாக இருக்குது. அதனால் இவங்க ரெண்டு பேரும் பிரியும்போது அது சட்டுன்னு வெளியே வந்துடும். ஏன்னா குரு பகவான் வந்து இந்த 2 வீட்டை பார்க்குறாரு, இந்த 12 வீட்டை பார்க்குறாரு, இந்த வந்து 10 வீட்டை பார்க்குறாரு. இந்த பார்க்கும்போது அந்த பார்வையின் காரணமாக அவங்க கூட்டணி வந்து அந்த 25-30 சீட் அடிக்கும். திமுக யாரோடலாம் கூட்டணி வச்சா வலுவாக இருக்கும். அவங்க இருக்கிற கூட்டணி சிறப்பாக தான் இருக்கிறாங்க, அதில் நம்ம ஒன்றும் சொல்ல வேண்டியது இல்லை. ஏன்னா ஸ்டாலின் ஐயாவுடைய ஜாதகம் அந்த 10-12 சிறப்பான பார்வை இருக்கிறது. அந்த பேச்சுவார்த்தையும் சரி, அந்த சொகுசும் சரி, ஆளுமை திறமையும் இந்த குரு பகவான் கொடுத்துருவார். அதனால் இவர் ஓகே. அது 10 வந்து இவருக்கு யார் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த குரு தான் பார்க்குறார், ஸ்டாலின் அவர்கள். ஆமாம், அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுக்கரனும் கூட இருக்கிறார். அசரகுருவும் சுபகுருவும் சேர்ந்து இருக்கிறதுனால இந்த ரெண்டு பவருமே அவர் ஸ்டாலின் ஐயா முடியாத சக்தியாக ஸ்டாலின் இப்போதைக்கு இருக்கார். இப்போதைக்கு இல்லை, அதாவது கரெக்டாக மூவ் பண்ணிகிட்டு இருக்கிறார். அதனால் வந்து இந்த எலெக்ஷன்லையுமே கூட பெரும்பான்மையான இடங்களில் தான் 25-30 சீட்டு வெல்வாங்க அப்படிங்கிறது நம்ம ஜாதக கணிப்பு. ஓகே சார். சார், இந்த கிரக நிலைகள்லாம் மாறுதில்ல, எவ்வளோ நாளைக்கு ஒரு வாட்டி இந்த கிரக நிலைகள்லாம் மாறும்? இப்போ சூரியனை பார்த்தா மாதம் மாதம் மாறுவார், செவ்வாய் பார்த்தா 1.5 ஒருக்கா மாறுவார், சனியை பார்த்தா 2.5 ஒருக்கா மாறுவார். மாறுதல் என்பது வேறு, ஒருத்தனுடைய ஜாதக அமைப்பில் பிறக்கும்பொழுதே அந்த கிரகம் அங்கே உட்காந்துருச்சுன்னா அதனுடைய திசா புத்தியில் கண்டிப்பாக அவனை வந்து உச்சத்துக்கு கொண்டு வந்துடும், எந்த மனிதனாக இருந்தாலும் சரி. அதனால் இப்போ நம்ம வந்து நம்ம ஜாதகத்தை பேஸ் பண்ணும் பொழுது நம்ம என்ன சொல்கிறோம், இந்த மனிதனுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது, இந்த மனிதனுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது. அப்போ அவங்க அதை பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா நல்ல ஆளுமையாக இருக்கலாம், ஆளுமையாக வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரி, போன எலெக்ஷன்லாம் தோத்துட்டாங்களே அப்படிங்கிறது உங்களுடைய கேள்வியாக இருக்கலாம். நிச்சயமா, அடுத்த கேள்வி நான் இருக்காங்கடா. தோத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா போன வாட்டி அவங்க இது பண்ணும்போது அண்ணாமலை வந்து இது கிடையாது, அண்ணாமலைக்கு அந்த இடத்துல சூரியன் கிடையாது. இல்லை இல்லை, அண்ணாமலைக்கு வந்து அந்த எலெக்ஷன் அப்போ அவர் இது தலைவராக இல்லை. அவர் தான் சார் தலைவராக இருந்தார். ஆமாம், அண்ணாமலை தலைவராக கிடையாது, எல்முருகன் அவர்கள் தலைவர். எல்முருகன் தான் தலைவராக இருந்தார். அவர் ஜாதகத்தில் வந்து முன்ன பின்ன நடந்திருக்கலாம். ஆனால் எல்முருகனும் வெற்றி பெற்றுக்கிட்டார். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு எல்முருகன் வந்ததுக்கப்புறமா 4 சீட்டு பாதி கட்சியை வந்து வளர்த்தார். நம்ம அதில் சொல்லலை. அதாவது வந்து இப்போ கூட நம்ம என்ன சொல்கிறோம்னா நின்று ஜெயிக்கக்கூடிய அந்த தன்மை அப்படின்னு பார்க்கும்போது சூரியனும் செவ்வாயும் சேர்ந்துருக்கும். ஓகே, பார்வை பெற்று கூட அமைச்சராகலாம், பார்வை பெற்று கூட எம்எல்ஏ கவுன்சிலர் ஆகலாம், இந்த மாதிரி ஆகலாம். ஆனால் வந்து பார்வை என்பது வேறு, இயல்பாக இருப்பது என்பது வேறு. இயல்பாக இந்த ஜாதகத்தை பார்க்கும்போது இவங்களுக்கு இப்படி இருக்குது, நம்ம அவர் ஜாதகத்தை பார்க்கல அதனால் நமக்கு அது தெரியாது. பார்வை பெற்று கூட சில ஆளுமையாக இருப்பாங்க சில பேர். இப்போ 2 வீட்டில் பொதுவாக புதன் இருந்திருந்தால் கண்டிப்பாக நல்ல வாய் திறமை இருக்கும், அவங்க தான் வக்கீலாக வருவாங்க. நான் அவர் வந்து லாயரும் கூடன்னு நினைக்கிறேன்.
ஆமா, எல்முருகன் அவர்கள் அவர் லாயரும் கூட. அப்படிங்கும்போது அந்த வாய் பேசக்கூடிய திறமை, புதனுடைய திறமையினால அவர் வந்து, இல்லை குரு இருந்தாலும் அதே திறமை கிடைக்கும். அதனால் வந்து கண்ணதாசனுக்கு கிடைச்ச மாதிரி. அதனால் இவர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, மக்களை வந்து ஒன்றியமைக்கக்கூடிய வேலையை செஞ்சார். ஒரு நடைப்பயணம் நல்ல இதை கொடுத்தது. அதனால் வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா, அந்த கட்சியில் வந்து பிஜேபியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பர்சன்டேஜாக கொண்டாந்தார். நிறையா புது புது உறுப்பினர் சேர்த்துனாங்க. இப்போ கூட இவர் அண்ணாமலை ஐயா பொறுத்த வரைக்கும் நல்லா உறுப்பினர் நிறையா சேர்த்துக்கிட்டு இருக்கிறார். அதாவது கட்சி வந்து பலப்படுத்துகிறாங்க. ஆனால் இது உண்மையிலே பலப்படுத்துகிறார். என்னை பொறுத்த வரைக்கும், அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் பிஜேபி உண்மையிலே பலப்படுத்துகிறார். என்னன்னு கேட்டால், இந்த 12 இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால ரெண்டுக்குடைய புத பகவானும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கிறார். அப்போ வாக்குஸ்தானம் சிறப்பாக இருக்குது. வாக்கை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டாங்கன்னா இவங்களுக்கு தான் சான்ஸ். பேசி பேசியே கோட்டையை பிடிச்சிருவாங்க. பேசி தான் கோட்டையை பிடிக்க முடியும். பேசாமல் யாரும் கோட்டையை பிடிக்கல. அறிஞர் அண்ணாவாக இருந்தாலும் சரி, ஐயா காமராஜராக இருந்தாலும் சரி, எல்லாருமே பேசி தான் வந்து ஆட்சியை பிடிச்சாங்க. பேச்சுன்னு இப்போ பேச்சுன்னு ஆரம்பித்த உடனே இவர் சீமானும் பேசிக்கிட்டே இருக்கார். மேடை மேடை, அவருக்கு அந்த மாதிரியான வாய்ப்பு ஏதாவது இருக்கா? நீங்கள் அதை கணிச்சிருக்கீங்களா அவருக்கு? அவர் ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னா அவருடைய கருத்துக்கள் சிறப்பாக இருக்குது, எண்ணங்கள் சிறப்பாக இருக்குது. ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னா அதற்கான வாய்ப்பு வந்து இப்போதைக்கு குறைவு தான். அவருக்கு இன்னும் ஒரு 10 வருஷமாவது ஆகும். சூரியன் நல்லா தான் இருக்கார். அவர் ஜாதகத்தை பார்க்கும்போது சூரியன் நல்லா இருக்கிறார். ஆனால் ரெண்டுக்குடைய அதிபதி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தள்ளி இருக்கிறார். அதனால் மக்களை கவர் பண்ணணும்னா சூரியன் பொதுவாக மே சொன்ன மாதிரி அந்த இடங்களில் ஸ்தானங்கள் இருந்தால் கண்டிப்பாக கவர் பண்ணிடலாம். அவருக்கு வந்து 5 தான் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இழுப்பு கொஞ்சம் குறைவாக இருக்குமே தவிர, ஆனால் வந்து நல்ல டப்பு கொடுப்பார். இந்த எந்த எல்லா கட்சிக்குமே கூட நல்ல பர்சன்டேஜ் பெறக்கூடிய நபராக இருப்பார். ஓகே. இந்த எலெக்ஷனுமே கூட ஒரு 6-8% மேலே வாங்குவார். சீட் ஏதாவது 1-2 வாய்ப்பு இருக்குமா இந்த எலெக்ஷனில்? யாருக்கு? இவர் சீமானுக்கு. அது இந்த பெரும் கட்சிகள் பெரும் தலைகள் மோதும்போது இவ்வளவு 10 இருக்கக்கூடிய சூரியனும் 10 இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் சுக்கர பகவானும் அப்படிங்கும்போது அது கம்மி. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்தோன்னா இவங்க தான் பிரதானமான கட்சிகள். வேற ஏதாவது புது கட்சிக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. இந்த கட்சிக்கும் வாய்ப்பு இல்லை. இவங்க 3 தான் இல்லை, இவங்க 3 கூட்டணி இல்லை. இவங்க 3 இவங்க கூட்டணி வராங்களோ வரலையோ அதை நம்ம விட்டுடுவோம். இப்போதைக்கு தப்பான அவர் ஸ்டாலின் ஐயாவுக்கு டப்பு கொடுக்கக்கூடிய அளவுக்கு 2 இருக்கிறாங்க. இந்த வாட்டி கண்டிப்பாக திரு அண்ணாமலை அவர்களுடைய தலைமையில் 3-4 எம்பி கண்டிப்பாக பிஜேபிக்கு உண்டு. அவங்க எந்த மந்திரம் பண்ணுறாங்களோ மாயம் பண்ணுறாங்களோ தன்னை தலைவராக நிமிர்த்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இருக்குது இதில். ஓகே சார். ஆனால் இப்போ விஜய் அரசியலுக்கு வந்தார்னா அண்ணாமலையோட வாய்ஸ்ன்றது குறைஞ்சிரும், அந்த புகழ் மங்கிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. விஜயோட அரசியல் கணிப்பை பற்றி நீங்கள்? அதுவும் கணிக்கலப்பா. ஆனால் வந்து இப்போ நம்ம கணித்தது வந்து அண்ணாமலை அவர்களை பற்றி தான். அவருக்கு அந்த வாய்ப்பு சிறப்பாக இருக்குது. கண்டிப்பாக அவர் முதலமைச்சர் ஆவார், அதில் மாற்றம் இல்லை. ஒரு கட்சி ஆரம்பித்தோம்னா சட்டம்லாம் வந்துட முடியாது. அதுக்குன்னு ஒரு 10-15 ஆகும். அது அவங்களோட ஜாதகத்தை பார்த்தா தானே தெரியும் நமக்கு. இப்போ முக்கியமான தலைவர்களோட ஜாதகம் பேசிட்டேன். அந்த வேட்பாளர்களோட ஜாதகம்னு ஒன்று இருக்குல்ல, என்னதான் மேலே இருக்கவங்க இருந்தாலும் கீழே இருக்கிறவங்க சரியாக செயல்படலன்னா அந்த இடம். இப்போ நீங்கள் போகிறீங்க ஒரு ஜூஸ் கடைக்கு, அப்படிங்கும்போது அங்கே பழம் நிறையா அடுக்கி வச்சுருப்பான். எந்த பழம் உங்களுக்கு பிடிக்குதோ அந்த பழத்தை தான் எடுப்பீங்க ஜூஸா? அந்த மாதிரி இந்த செலக்ட் பண்ணும்போது அந்த தலைவர் யாரை தேர்ந்தெடுக்கிறானோ அந்த நபர் வந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவாங்க. ஓகே. அதுதான் தலை இருக்கும்போது மற்றதெல்லாம் சரியாயிடும். தலையை வந்து நிர்ணயம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் மற்றதெல்லாம் நம்ம கரெக்ட் ஆகிடும். இப்போ இபிஎஸ்ஓட தலைமை வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக லெவலில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் ஓபிஎஸ்ஓ டிடிஓ பிரிஞ்சிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் சேரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? யார் யார்? ஓபிஎஸ்ஓம் டிடிஓம் இபிஎஸ்ஓட சேரதுக்கான வாய்ப்பு இருக்கும் பழனிசாமி அவர்களோட? வாய்ப்பே கிடையாது. காரணம் என்னன்னு கேட்டால் இவர் தான் தனித்த ஆளுமைன்னு சொல்லிட்டேனே. ஓகே. இல்லை அவங்க சப்போஸ் அனுசரித்து வந்து நான் அதிமுகவிலே சேர்ந்துடுறேன், தாய் கழகத்திலே சேர்ந்துடுறேன் அப்படின்ற மாதிரி அவங்க அதற்கான வாய்ப்பு இல்லை கண்ணா. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அவர் எடப்பாடி ஐயாவுடைய ஜாதக ரீதியாக பார்க்கும்போது 10 வீட்டில் சூரியன் ரொம்ப தெம்பாக இருக்கிறார். அப்போ அது ஒத்துக்குவாரா? ஒத்துக்க மாட்டார். ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க வர்றதா இருந்தாலும் இவரை வந்து அனுமதிக்க மாட்டார். லக்னத்திலேயே வந்து கேது பகவான் இருக்கிறார். நல்ல அறிவாற்றலோடு செயல்படுவார். கேது வந்து நல்ல ஞானக்காரகம்.
அந்த ஞானத்தை கொடுத்துருவார். இவங்க கூட சேர்ந்தீங்கன்னா உனக்கு வாழ்க்கை அவுட்டு, அப்போ நீ சேராதுன்னு சொல்லி கொடுப்பார். எந்த மனிதனாக இருந்தாலும் சரி, சாதாரண மனிதனாக இருந்தாலும் சரி, அரசியல் தலைவராக இருந்தாலும் சரி, மற்ற எந்த தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, கேது லக்னத்தில் இருந்தால் நல்ல ஞானத்தோடு செயல்படுவாங்க. ஓகே சார். அதனால் கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேர்த்தையும் இவர் இருக்கும் வரை சேர்த்து கொள்ள மாட்டார். இபிஎஸ்ஆருக்கு வரைக்கும் ஓபிஎஸ்க்கும் டிடிக்கும் அதிமுகவில் வாய்ப்பே இல்லை. வாய்ப்பே இல்லை. ஓகே சார். இவ்வளோ நேரம் அங்கே கூட அவங்க பொன்னான நேரத்தை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம். Okay.